ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இலவசமாக ரீசார்ஜ் பண்ணுவது, மூவி டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் எப்படி இலவசமாக வாங்குவது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி இலவசமாக ஷாப்பிங் பண்ணுவது, நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக பொருட்களை வாங்கிக்க முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எஸ்பிஐ கஸ்டமர் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது, நீங்கள் அப்புறம் எதாவது மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். அது பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க, அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். கூகுளில் எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ கேட்கல கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்பாங்க. இதில் வந்து உங்களுடைய கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கஸ்டமர் ஐடி உங்களுடைய பாஸ்புக்கில் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஓகே, எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு இருக்குது. நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஸ்வைப் பண்ணிங்க, அதனால் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதான் இப்போ நம்ம ரெடியூம் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுத்துட்டு இந்த கோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் பாஸ்புக்கில் கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு. அதில் உள்ள லாஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரை இதில் பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கு. டிஃபால்ட்டாக எல்லாமே அவங்க எடுத்துருவாங்க. உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அவங்க சர்வர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு வியூ பண்ணி காமிப்பாங்க. நீங்கள் வந்து இதில் பாருங்கள், எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. இல்லை ஏதாச்சும் சில டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், பின்கோடு காலம் வந்து மிஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் பாக்ஸ் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து செலக்ட் கஸ்டம் யூசர் ஐடி கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரே யூசர் ஐடி வச்சுக்கணும் கேட்பாங்க. இமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் இன்னும் கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து ஒரு யூனிக்காக ஒரு யூசர் ஐடி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து கஸ்டம் யூசர் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்பிஐயில் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு யூனிக்காக ஒரு யூசர் ஐடி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடியில் கொடுத்துக்கோங்க. யூசர் ஐடி என்டர் பண்ணி முடிச்ச அப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டெலாம் கேபிட்டல் லெட்டர், சுமால் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர், சிம்பல் எல்லாமே வந்து இன்க்ளூடாக இருக்கணும். அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிக் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குற இடத்துல நிறைய நண்பர்கள் தப்பு பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நிக் நேம் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஃபேவரேட்டு நேம் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதை செலக்ட் பண்ணுறாங்களோ செலக்ட் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நிக் நேம் சொன்னால் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாச்சும் நிக் நேம் வச்சுருப்பாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருப்பாங்க அந்த நேம் கொடுத்துருப்பீங்க. அப்படி மட்டும் கொடுக்காதுங்க, நீங்கள் நிக் நேம் செலக்ட் பண்ணால் வேறு ஏதாவது நேம் கொடுங்க. இப்போ ஃபேவரேட் ஃபுட்டு அந்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை கொடுக்காதுங்க, பிடிக்காத ஃபுட்டை கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சில நேரம் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, அதனால் வேறு ஏதாச்சும் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் இதாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு, எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு, மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், டியர் மெம்பர் வெல்கம் டு எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணலாம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்ம கிட்டே எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு எப்படி செக் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 1249 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பாருங்கள் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1249 கீழே எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பை நவு கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே வாங்கிக்க முடியும். பட் உங்ககிட்ட கிரெடிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னா வாங்கிக்க முடியாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க, எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. இது 1000 வந்து கம்மி தான், 5000, 10000 இந்த மாதிரி நிறைய கிரெடிட் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கிக்க முடியும்.
இப்போ எங்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பொருளெல்லாம் என்னால் வாங்கிக்க முடியும் நீங்களே பார்க்குறீங்க. இதில் வந்து பாயிண்ட்ஸ் 596 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பொருளையுமே என்னால் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும், பைனோ கிளிக் பண்ணி ஈஸியாக வாங்கிக்க முடியும். பட் இந்த பொருளெல்லாம் எனக்கு அவ்வளோவா தேவை கிடையாது, எதுக்கு நான் சும்மா வாங்குகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிவார்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 596 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வாங்கிக்க முடியும். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 149 தான். நீங்கள் ஐ அக்செப்ட் இதை கொடுத்து செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். இப்போ நான் இதை பை பண்ணல. இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்க போகிறேன், ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ரீசார்ஜ், மூவி, ஃப்ளைட். நான் இப்போ ரீசார்ஜை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மொபைல், டிடிஹெச். அது கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறேன். எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 டாப் அப் பண்ணுறேன். 30 கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் மிஸ்டராக மிஸ்ஸிஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் டிஃபால்ட்டாக எடுத்துருவாங்க. நீங்கள் யாருக்கு ரீசார்ஜ் இப்போ பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பர் திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக அவங்க எடுத்துருவாங்க, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இருக்க மொபைல் நம்பர். இனி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் ஃபஸ்ட் நம்ம என்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் 30 இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க. இந்த 30 எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வேணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ஆகலை, லாஸ்ட் நேம் என்டர் பண்ண சொன்னாங்க. பட் என்னுடைய நேம் வந்து அஜின் தான், நான் லாஸ்ட் நேம் என்ன பண்ணுறது, இனிஷியல் தான் கொடுத்தாகணும். பட் நீங்கள் இனிஷியல் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேரை கொடுத்தா மட்டும் தான் எடுப்பாங்க. ஓகே, அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம கிட்டே இருக்க பேலன்ஸ் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட்ஸ். நம்ம பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 0 ரூபீ, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரீயாக இப்போ ரீசார்ஜ் பண்ணி போகிறோம். கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடுச்சு, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சவுண்டு கேட்டுச்சா. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எப்போ ரீசார்ஜ் பண்ணிங்க எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம 30 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், இனி நமக்கு எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. திரும்ப நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 120 பாயிண்ட்ஸ் நம்ம கம்மியாக இருக்குது. இப்போ 1129 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஏன் மோர் பாயிண்ட்ஸ், நீங்கள் இன்னும் அதிகமாக பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னா நிறையா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வவுச்சர் இதுக்கு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு. அதனால் நீங்கள் எதுக்கு எஸ்பிஐ கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டை நீங்கள் சும்மா ஸ்வைப் பண்ணி வேஸ்ட்டாக உங்கள் பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நிறைய நண்பர்களுக்கு இது தெரிகிறதே இல்லை, இந்த மாதிரி எஸ்பிஐயில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இது தெரியவே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகிட்டே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஸ்பிஐயில் கொடுக்குற இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கஸ்டமர் தான் இருக்கீங்க, பட் இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்குறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதே, பை பாய்.